வணக்கம் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஊரடங்கு காலத்தில் முழு ஊதியம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது அடுத்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுபவர்களை பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் என்பது நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் கே ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியது ஒரே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் நாற்பதாவது கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அப்போது பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை பதிவு செய்துள்ள நிறுவனங்கள் ஐநூறு ரூபாய் தாமத கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை என்று கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை தாமதமாக ஜிஎஸ்டி கணக்குகளை தாக்கல் செய்யும் ஆண்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்யும் விற்பனையாளர்களுக்கான தாமத கட்டணம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதமாக குறைக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் கடந்த மே மாதம் முதல் தற்போது வரை ஜிஎஸ்டி ஆர் த்ரீ வி படிவங்களை இந்த வணிகர்கள் தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கான தாமத கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக கூறினார் ஜிஎஸ்டி பதிவை ரத்து செய்ய முடியாத வரி செலுத்துவோர் வரும் செப்டம்பர் மாதம் வரை அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் வருவாய் பற்றாக்குறை மற்றும் மாநிலங்களுக்கான இழப்பீடு குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் கொரோனா பாதிப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் மத்திய மாநில அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டம் இன்று நடைபெற்றது நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மத்திய அரசு மாதாந்திர தவணைத் தொகை தொடர்பாக குறிப்பிட்ட சலுகைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய நிதித்துறை அமைச்சக அதிகாரிகளிடம் உச்சநீதிமன்றம் கொண்டுள்ளது அதன்படி ஆறு மாதங்களுக்கு பிறகு மாதாந்திர தவணைத் தொகையை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான வட்டியை வங்கிகள் வசூலிக்கிறதா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து முடிவெடுப்பதற்கு மூன்று நாட்களுக்குள் கூட்டு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறும் தெரிவித்துள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இக்காலகட்டத்தில் செலுத்தப்பட வேண்டிய வட்டித் தொகைகளுக்கு மேலும் வட்டி வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து தாங்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா ரிசர்வ் வங்கியிடம் இதுகுறித்து கருத்து கேட்டு விளக்கமளிக்குமாறு கூறினார் இதற்கிடையே இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்கள் தங்களிடமிருந்தும் ஆறு மாதங்களுக்கு வட்டி வசூலிக்கக்கூடாது என்று தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் முழு ஊதியம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது அடுத்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு காலத்தில் தனியார் நிறுவனங்கள் முழு ஊதியத்தையும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை எதிர்த்து தனியார் நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்திருந்தன இதுகுறித்த வழக்கை விசாரித்த அசோக் பூஷன் எஸ் ஆர் கவுல் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஊதிய பிரச்சினை குறித்து பேசி தீர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியது பேச்சுவார்த்தை மூலம் முடிவு எட்டப்படாவிட்டால் தொழிலாளர் நலத்துறையோ அல்லது நீதிமன்றத்தையோ அணுகலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக தொழிலாளர் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்குமாறும் மாநில அரசுகளை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு குறித்து நான்கு வார காலத்திற்குள் கூடுதல் பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் இதுகுறித்த வழக்கை அடுத்த மாதம் கடைசி வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை இறந்தவர்களின் உடலை கையாள்வது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒருவரின் உடலை தில்லி மருத்துவமனை ஒன்று கையாண்டது தொடர்பாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது இந்த வழக்கை நீதிபதிகள் அசோக் பூஷன் எஸ் கே கவுல் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இறந்தவர்களின் உடலை முறையாக கையாள்வதில்லை என்றும் அவர்களின் இறப்பு குறித்து கூட குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இதனால் இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளில் கூட குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மத்திய அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டனர் இவ்வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மகாராஷ்டிரா தமிழ்நாடு மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பீகார் மாநிலம் சித்தாமரி மாவட்டத்தில் உள்ள இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் நேபாள ராணுவத்தினர் அத்துமீறி சூடு நடத்தினர் இதில் ஒருவர் உயிரிழந்தார் இருவர் காயமடைந்தனர் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அப்பகுதியின் காவல்துறை உயரதிகாரி சஞ்சய் குமார் நடந்த சம்பவம் தொடர்பாக மாநில அரசுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் குடிமக்களில் ஒருவரை நேபாள ராணுவத்தினர் கடத்திச் சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறியதாக தெரிவித்தார் நாராயண்பூர் என்ற எல்லைக்கோட்டு பகுதியில் நேபாள ராணுவத்தினர் தற்போது முகாமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கல்வி வாழ்வாதாரம் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் குறித்து விவாதிக்க தேசிய மகளிர் ஆணையம் காணொலி காட்சி மூலம் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது இதில் பங்கேற்று பேசிய மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிகார அளித்தல் துறை செயலாளர் சகுந்தலா கேம்லின் இவ்வாறு கூறினார் இப்பெண்கள் நலனில் குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பாக ஆண்களும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கி லண்டனில் தஞ்சமடைந்துள்ள விஜய் மல்லையா அடைக்கலம் கோரினால் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று பிரிட்டன் அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்று மோசடி செய்ததாக விஜய் மல்லையா மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள அவரை இந்தியாவிற்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரிட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்தும்படி லண்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து விஜய் மல்லையா தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவையும் பிரிட்டன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் விஜய் மல்லையா விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஜய் மல்லையாவை நாடு கடத்துவதில் முக்கிய பிரச்சினை உள்ளது என்று தில்லியில் உள்ள பிரிட்டன் தூதரக செய்தித் தொடர்பாளர் அண்மையில் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த பிரச்சனை குறித்து நேற்று கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீபத்சவா விஜய் மல்லையாவை விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பாக பிரிட்டன் அரசுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார் பிரிட்டனில் அடைக்கலம் கோரி விஜய் மல்லையா கோரிக்கை விடுத்தார் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று மத்திய அரசு சார்பில் பிரிட்டன் அரசிடம் வலியுறுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டடுக்கு சரக்கு பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை படைத்துள்ளது பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் தற்போது இரண்டடுக்கு சரக்கு பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள பாலன்பூர் மற்றும் பொட்டாட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வெற்றிகரமாக நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது மிக உயரமான நிலையில் உள்ள ஓவர்ஹெட் கருவி மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது இதன் மூலம் இரட்டை அடுக்கு சரக்கு பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் முதல் ரயிலை இயக்கிய பெருமை இந்திய ரயில்வேக்கு கிடைத்துள்ளது இதன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்தில் புதுமை விரைவுபடுத்துதல் தேவைக்கேற்ப வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாமல் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து கையாளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்து ஆறு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவீதத்தினர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபது லட்சத்து தொன்னூறாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பதாக உள்ளது பிரேசில் நாட்டில் எட்டு லட்சத்து ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தோராயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து நானூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து எழுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபதாக உள்ளது இந்தியாவில் மேலும் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது எட்டாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாக உள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று நான்காயிரத்து நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டாக ஆக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று பதினேழாக உள்ளது தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பத்தாக உள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்து ஐந்தாகவும் உள்ளது குஜராத்தில் இருபத்தோராயிரத்து ஐநூற்று இருபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்து ஐந்தாக உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து பேசினார் முதற்கட்டமாக வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இதனால் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறினார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் பன்னிரண்டு டெல்டா மாவட்டங்கள் பயனடையும் என்றும் இதனால் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் மகசூல் ஈட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் தமிழகத்தில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் என்று வதந்திகள் பரப்புவோர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நோயாளிகளுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் குறிப்பாக சென்னை நகர மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றது இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொள்கின்ற அரசுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தயவு செய்து பின்பற்றுங்கள் அப்பொழுதுதான் இந்த வைரஸ் நோயை தடுக்க முடியும் ஆக இருக்கின்ற சிகிச்சையை வைத்து நம்முடைய மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்னைக்கு குணமடைய செய்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கென்று எந்த மருந்துமே கிடையாது நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி தான் அந்த நோயை குணப்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய மருத்துவர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்ருக்கிறாங்க கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு அறிவிக்கும் விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தொற்று குறைந்த பின்புதான் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் படிப்படியாக திறக்கப்படும் என்று பதிலளித்தார் மேலும் தனியார் பள்ளிகள் கல்விக் கட்டணங்களை கட்டாயமாக வசூலிப்பது குறித்து புகார் அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இந்த பள்ளியில் சென்னையில் முழு ஊரடங்கை தீவிரப்படுத்தும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் எனவும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படும் என்றும் வெளியான செய்திகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் வினோத் கோத்தாரி சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தொற்று பரவலை தடுக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் மருத்துவ நிபுணர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அவ்வப்போது முடிவுகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தற்சமயம் ஊரடங்கை தீவிரப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டார் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக வழங்கப்படும் இ பாஸ் முறை நிறுத்தப்படவில்லை என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதற்கிடையே சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தக் கோரி ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி காணொலி காட்சி கூட்டத்தில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கலந்து கொண்டார் மேலும் வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை முதன்மைச் செயலாளர் வணிகவரி ஆணையர் முதன்மைச் செயலாளர் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய நான்காயிரத்து எழுபத்து மூன்று கோடி ரூபாயை விரைந்து வழங்கிட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் நிலுவையாக உள்ள ஐநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாயையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நடப்பாண்டில் நிலுவையாக உள்ள ஆயிரத்து நூற்று கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையையும் மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் துணி மற்றும் ஆயத்த ஆடை மீதான வரி ஐந்து சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாக உயர்த்துவது ஏற்புடையதாக அல்ல என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர்களின் வரி குறைப்பு தொடர்பான கோரிக்கையையும் பரிசீலிக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பையொட்டி தமிழகத்தில் கல்லூரி தேர்வுகளை ரத்து செய்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதே வேளையில் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக இதுவரை முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தர்மபுரியில் சுகாதாரத்துறை சார்பில் கிருமி நாசினி தெளிப்பு இயந்திரத்துடன் கூடிய வாகனத்தின் இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்தில் தேவையான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவுகளில் தேவையான படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே பி அன்பழகன் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா பரிசோதனை செய்யப்படுபவர்களை பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்துதல் என்பது நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய முயற்சி என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்தா மையத்தில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியவர்களுக்கு கபசுர குடிநீரை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சித்த மருத்துவ சிகிச்சை மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் குறுகிய காலத்தில் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார் இதற்காக மருத்துவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினால் விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் அந்த அந்த ஒரு மருந்து கொடுத்து சில நோயாளிகளுக்கு நம்ம அவங்க வந்து குணமடைந்து இன்னைக்கு வீடு திரும்பும் நிகழ்ச்சியில் இப்போ பங்கு பெற்றவங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அந்த மாதிரி இந்தியன் மெடிசினோட அனைவருக்கும் என்னோட நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேங்க தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் நாற்பத்து ஒன்பது பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஒரு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு எடுத்து வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து வந்தால் கொரோனா தொற்றிலிருந்து விரைவில் முழுமையாக மீண்டு வர முடியும் என்று தெரிவித்தார் கொரோனா தடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசு வழங்கக்கூடிய அனைத்து நெறிமுறைகளையும் மாநில அரசு பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் குறு தொழில்கள் மேம்படும் என்றும் முருகன் தெரிவித்தார் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஜூன் பன்னிரெண்டாம் தேதியான இன்று மேட்டூர் அணை குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பசங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறமாக்கி தண்ணி திறந்துட்ருக்காங்க மேட்டூர் அணையிலேருந்து அதுவும் கரெக்டாக ஜூன் பன்னெண்டாம் தேதி திறந்து விட்ருக்காங்க அது விவசாயம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த நாற்று விட்டுருக்குறோம் நாற்று விட்டதுக்கு பூச்சிக்கொல்லி விதநெல் மருந்து உரம் எல்லாமே எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் விவசாயம் நாங்களாம் மிக்க மகிழ்ச்சியாக இருப்போம் எட்டு வருஷம் ஒருபாடு முத முதல்ல தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இது ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் விவசாயம்லாம் எல்லாம் எங்களுக்கு நாற்று இதுக்கெல்லாம் வந்து கரெக்டான நேரத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க விவசாயத்துக்கு வந்து தேவையான உரங்கள் எல்லாமே வந்து மானிய வழியில் தரணும் இந்த விவசாய விவசாயத்துக்காக மகிழ்ச்சியாக தெரிவிக்கும் ஜூன் பன்னெண்டாம் தேதி சொன்ன மாதிரியே தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அது தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது எங்களோட விளைநிலைகள்லாம் நாங்கள் திரும்பவும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்த போகத்துக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு விதை விதைநெல் உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் மானிய விலையில் கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் வழிவகை பண்ணணும் திருச்சி செங்கல்பட்டு இடையே இன்று முதல் இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன திருச்சியிலிருந்து காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கும்பகோணம் மேல்மருவத்தூர் வழியாக பயணித்து பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு செங்கல்பட்டை வந்தடையும் அதேபோல் திருச்சியிலிருந்து காலை ஏழு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அரியலூர் விழுப்புரம் மேல்மருவத்தூர் வழியாக பகல் பதினொன்று மணி நாற்பது நிமிடங்களுக்கு செங்கல்பட்டை வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலில் அரசு அறிவித்தபடி சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டதாக இந்த ரயில் வந்த பயணிகள் பயணிகள் ரயிலில் ஏறுவதற்கு முன்பாக கிருமி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர் கிருஷ்ணகிரி அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்தார் சூளகிரி அருகே உள்ள நல்லகானா கொத்தப்பள்ளி கோபசமுத்திரம் ஆகிய கிராமங்களைச் சுற்றியுள்ள வயல்வெளிக்குள் புகுந்த ஒற்றை யானை பயிர்களை சேதப்படுத்தியது அங்கு வந்த விவசாயி ஒருவரையும் யானை தாக்கியது இதில் படுகாயமடைந்த விவசாயியை மீட்டு கிராம மக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைகள் நடமாட்டம் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கொண்டனர் அண்மையில் இதே பகுதியில் நுழைந்த காட்டு யானை தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அந்த யானை நேற்று பிடிபட்ட நிலையில் மீண்டும் காட்டு யானை நுழைந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் நடப்பாண்டிற்கான சர்வதேச உணவு விருது பிரபல மண்வள ஆய்வு நிபுணரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கருமான ரத்தன் லாலுக்கு வழங்கப்பட உள்ளது உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மண்வளத்தை பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பது குறித்த அவரது கண்டுபிடிப்புக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது இவ்விருதுடன் அவருக்கு இரண்டரை லட்சம் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்பட உள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு நாடுகளில் சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தனது பங்களிப்பை அவர் அளித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஓஹியோ பல்கலைக்கழகத்தில் மண்வள அறிவியல் துறையில் பேராசிரியராகவும் ரத்தன் பணியாற்றியுள்ளார் கொரோனா தொற்றை ஒழிக்கும் புதிய மருந்தின் இறுதிக்கட்ட பரிசோதனை அமெரிக்காவில் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்பட உள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் கொரோனா தொற்றை ஒழிக்கும் புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் இறுதிக்கட்ட பரிசோதனை அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் தேசிய சுகாதார கழகம் இந்த இறுதிக்கட்ட பரிசோதனையை மேற்கொள்ளவிருப்பதாகவும் சுமார் முப்பதாயிரம் பேரிடம் இந்த மருந்து பரிசோதிக்கப்படவிருப்பதாகவும் அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் பிரேசில் நாட்டிலும் தடுப்பு மருந்தின் இறுதிக்கட்ட பரிசோதனை ஒன்பதாயிரம் பேரிடம் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவிருப்பதாக பிரேசில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஊரடங்கு காலத்தில் முழு ஊதியம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது அடுத்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுபவர்களை பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் என்பது நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை தாண்டியது ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்